ஓகே, இன்று உங்களுக்காக ஒரு புது புத்த புது வீடியோ. மேன்செஸ்டர் யுனைடெட் பாத்தீங்கன்னா பாருங்க, அது இது கையோட வச்சிருக்க ரெட் டெவில் அப்படியே ஜெயிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 1-0. எங்க பங்காளியை காணோம்? பங்காளி, பங்காளி, ஏய் ஏன் ரிவர்ஸ்ல வர, என்னாச்சு? இதோ பார் இந்த ரெண்டு கோல்கா இப்படி. ஏய் ரெண்டு கோல்னா சாதாரணமான கோலா? தக்காளி குத்தியே விடுவா இது. ரெண்டு கோல் என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, எதிரியோட கோட்டையில போயிட்டு அவங்க தோக்கடிக்கிறதுல அது ஒரு பெரிய சாதனை தெரியுமா? அது நடக்கிறதே கொஞ்சம் அபூர்வமானது. வாழ்க்கை லிவர்பூல், 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 லிவர்பூல். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மென்யூ ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமான கோல் அடிச்சிருக்கலாம். மட்டும்தான் கோல் அடிக்கணுமா? எல்லாரும் அடிங்க அப்படின்னு டோனி பெர்னாண்டஸ் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. ஆமா, 3-2, நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு. சோ கண்டிப்பா இதுக்கு பிறகு நிறைய நிறைய கேம்ஸ்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க படுகிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான கேம்னா மலேசியா வெர்சஸ் இந்தோனேஷியா. இது கண்டிப்பா ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைஞ்ச ஒரு ஒரு மேட்ச். ஏனென்றால் இந்தோனேஷியா எப்படியாச்சும் சொந்த மண்ணில ஜெயிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இந்தோனேஷியா மலேசியா இருக்கும் அதோட சூப்பரான ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்க போறது. நாலு கீ பிளேயர் வந்து டவுனா இருக்காங்களா? நம்ம நாலு கீ பிளேயருக்கு நீ ப்ராப்ளம். ஓகே, எப்படி இருந்தாலும் அந்த கேமை பார்த்தே தீரணும். ஓகே, நாளைக்கு அதுக்கான அப்டேட்ஸ் கொடுக்குறோம். இன்று 8:30 ஸ்டேடியம்ல நடக்க போகுது. பாருங்க, ஏற்கனவே அந்த ஸ்டேடியம்ல அந்த டிக்கெட் பூத் எல்லாம் உடைச்சுட்டாங்க. ஏன்னா டிக்கெட் கிடைக்கல அப்படின்றதுனால அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாக்குறதுக்கு. கேம் எப்படி முடியும் பாப்போம். ஓகே, ஹீட் ஆஃப் மலேசியா.